Friends, welcome to my channel Sri Ram Tailoring. போன தடவை வீடியோல நம்ம ப்лауஸ் கட்டிங் சூப்பரா பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்னது பார்க்க போறோம்னு கேட்டிங்கனாக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாத்துக்கோங்க. அந்த ஷோல்டர் ஜாயின்ட்ல வந்து நம்ம ஷோல்டர்ல அடிக்குறோம் பாருங்க, அந்த தையல் தெரியாத அளவுக்கு அந்த இதை எப்படி அடிக்கணும்ங்கறத உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுக்க போறேன். சரி, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க. தனியாக நீந்த வந்து நம்ம கத்துக்கணும். தண்ணிக்குள்ள நம்ம தனியாக நீந்த கத்துக்கிட்டோம்னாக்கே நம்ம கரை போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி நம்ம உழைக்க கத்துக்கிட்டாலே போதுங்க, நம்ம எப்போனாலும் என்னைக்குனாலும் வாழ்க்கையில எப்படினாலும் நம்ம முன்னுக்கு வந்துடலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயிண்ட் அடிக்கணும், அது ஒரு வித்தியாசமா எப்படி அடிக்கணுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் எடுத்து வச்சிருக்கேன் லைனிங்கோட சேர்த்து. இப்போ இதை நம்ம எப்படி அடிக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் கழுத்துக்கு அடித்து திருப்புற மாதிரி நறுக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நறுக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் பேக் பீஸையும் நம்ம அடித்து வச்சுக்கிடுவோம். இப்போது பேக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கழுத்தை மட்டும் நம்ம நறுக்கு பாருங்கள். இந்த கழுத்தை மட்டும் இப்போ நம்ம அடித்து திருப்பிக்கலாம். திருப்ப கூட வேண்டாம், அப்படியே அடித்து கழுத்தை மட்டும் ஃபஸ்ட் வெட்டி எடுத்துக்கிடுவோம். தச்சு விட்டாச்சு. இப்போ இதை வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டாச்சு. லேஸ் லேஸாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் திருப்பதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தும்பு வந்து கரெக்டாக வெட்டி விட்டுருணும். வெட்டி விட்டாச்சு. நறுக்கு பாருங்க. இப்போ இப்படி நிறைய வச்சுக்கணும். நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இதையும் இப்படி நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு எந்த பக்கம் செட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதுக்கு இந்த பக்கங்களை தான் செட் ஆகும். இப்போ இந்த லைனிங்கும் இந்த லைனிங்கும் சேரணும். ஒன்றாச்சாச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் இதுவும் ஒன்று சேரணும். இங்கே பாருங்கள், துணியும் துணியும் லைனிங்கும் லைனிங்கும் இப்படி வச்சு எப்போது நம்ம ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி பிடிச்சிடணும். அடிச்சுக்கிடுவோம்.
அனுப்பிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் அங்க பாருங்க எப்படி இருக்குங்க. இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதா? இருங்க, இந்த ஷோல்டர்ல இனிமே சிலும்பல் வராதா? எவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இப்போ உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, தச்சு முடிச்சப்புறம் எவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்குது. இந்த தும்பு தெரியாமல் இப்போ நம்ம தச்சாச்சு. நல்லாயிருக்கா? இந்த பக்கமும் பாருங்கள். இனிமேல் நம்ம எப்போதும் சுற்றி அடித்து நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தானே இருந்தது? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா. டாடா, பாய்.